வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் ஸ்மைலிங் எக் ஜீரோ. இதில் புதுசாக வந்திருக்க சாப்டர் 3 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமோட 2 சாப்டர் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. உவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹோட்டல்லேருந்து நம்ம அப்பா அம்மா வந்து கடத்திடுவாங்க, அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து கடைசியில் ஸ்மைலிங் எக்ஸ் பாஸ் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிருவான். அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு ஷூவரில் வந்து ஜம்ப் பண்ணிடுவோம். நம்ம பின்னாடியே வந்து ஸ்மைலிங் எக்ஸ் கார் இப்போ ஆள் ஒருத்தன் வந்துடுறான். ஸோ அவன்கிட்ட நம்ம தப்பிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட் அவுட்டை வந்து நம்ம உருவாக்கணும், அதாவது தங்கிறதுக்கான இடத்த வந்து உருவாக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் எங்கே வரான் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, ஆளைக்கான எந்த பக்கம் நிற்கிறான்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம கொண்டு போய் இந்த கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதை பார்த்து அவன் கொஞ்சம் நேரம் டைவெர்ட் ஆவான். அந்த கேப்பில் வந்து நம்ம ஷெல்டர் வந்து உருவாக்கணும். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இது என்னது பெட்டு. ஓகே, பெட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கண்டு பிடிச்சாச்சு. ஓகே, வந்துடாண்டா. ஓகே, 20 செகண்ட் வந்து அவன் டைவெர்ட் ஆகிட்டான். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து தங்கிறதுக்கான இடத்த வந்து உருவாக்க சொல்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 செகண்ட் வந்து கொடுப்பாங்க. அவனை வந்து எப்படியாச்சும் வந்து டைவெர்ட் பண்ணணும். நம்ம இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து ஹைட் ஆக முடியாது. அதனால் வந்து அவன் வரத்துக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ ஹைட் ஆகிறதுக்கான இடத்த வந்து கண்டுபிடிக்கும். ஓகே, பின்னாடியே வரான், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி வரல, நல்லது. அப்படியே போயிடுறா. இவனை வந்து இப்படியே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மைலிங் எக்ஸ்கார் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பார்த்துட்டானா, இவன் வேறு எந்த பக்கம் போனாலும் வந்து நிற்கிறானே. ஓகே, மறுபடியும் வந்து சீக்வன்ஸ் வந்து ஆன் பண்ணிடுறோம். ஆல்ரெடி வந்து சவுண்டு கேட்டுகிட்டு இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம ஆன் பண்ணிடுறோம். ஓகே, இப்படி அந்த பக்கம் போயிடுறேன், அந்த கம்ப்யூட்டர் பாரு ஏதாவது சவுண்டு வருது பாரு. ஓகே, மறுபடியும் 20 செகண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இந்த தலகாணி இதையும் கொண்டு போய் வச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து இந்த இடத்துல வந்து கிடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து இது கொண்டு வரணும், அதாவது பிளாங்க் வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நிற்கிறதுக்கு உட்காடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வசதியாக இருக்கும். அதனால் வந்து 5 பிளாங்க்கை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதை கொண்டு போய் மெதுவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மொத்தம் வந்து 5 டே எப்படா கரெக்டாக வர, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வர, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வர. ஓகே, இங்கே ஒரு பிளாங்க் இருக்குது, எடுத்துக்குவோம். இவன் கடை பின்னாடி திரும்பி போகிறான். ஓகே, பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடுறா நம்ம எப்படியெல்லாம் டைவெர்ட் பண்ண வேண்டியதாகுது. பின்னாடி வரானா என்ன, இவன் பாதி தூரம் பார்த்தானா இல்லையானே தெரியலையே. நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகிறான், அவனும் கன்ஃபியூஸ் ஆகிறது இல்லாமல். சரி, 2வது பிளாங்கை வந்து நம்ம வச்சாச்சு, இன்னும் வந்து 3 தான் கண்டுபிடிக்கணும். அது இங்கே கிடக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண. ஓகே, இந்த பக்கம் வேறு வரானா. ஓகே, பார்த்துறேன், இப்போ தான் பார்த்துருக்கான். ஓகே, இங்கே பிளாங்க் வந்து கிடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 பிளாங்க் வந்துருக்கும். அதை மட்டும் அவனுக்கு தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு போனோம்னா போதும். ஓகே, சீக்வன்ஸ் வந்து மறுபடியும் ஆன் பண்ணியாச்சு. டைவெர்ட் ஆனால் சரி, அங்கே பாரு சவுண்டு வருது, மறுபடியும் என்னென்னு போய் பார்த்து டான்ஸ் ஆடு. ஓகே, 20 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 20 செகண்டில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, 3 வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 2 தான் எங்கேது, இந்த இடத்துல இருக்குது. எதுக்கு நம்ம பார்த்துக்குவோம், 20 செகண்ட் அப்படிங்கிறனால டக்குன்னு வந்து முடிஞ்சிருக்கோம். ஓகே, வரல. இன்னும் ஒரே ஒரு பிளாங்க்கு எடுத்துகிட்டு மட்டும் வந்தோம் அப்படின்னா எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஓகே, பார்த்துடாண்டா. இவன் வேறு பார்த்தானா இல்லையாங்கிறதே வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன்னா அந்த மாதிரி வந்து தேடுறாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்து தேடினா தான் ஆகும். எந்த பக்கம் வரான்னு தெரியல. இங்கே நின்று பார்ப்போம். ஓகே, வந்துட்டான். அப்படியே வந்து டைவெர்ட் ஆனானா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, 20 செகண்ட் வந்து டைவெர்ட் ஆகிட்டான். லாஸ்ட்டு பிளாங்கையும் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம தங்கிறதுக்கான இடத்த வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, என்ன நடக்குது எனக்கு தெரியும், எப்படி வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த கார்பரேஷன் ஆளுங்க வந்து ஒரு ஈவில் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹிப்னடைஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த மெக்கானிசத்தை வந்து நான் சீக்கிரமாக வந்து ஓவர் ரைட் பண்ணுவேன், நான் எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து தொடர்ந்து போராடுவேன், என்னோடய ரெவெஞ்ச் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கேமில் வந்து அடுத்த சாப்டர் வந்து கம்மிங் சூன் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து சாப்டர் 4 வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாப்டரில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து உருவானாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம விளையாண்டுருக்க கேரக்டர் தான் வந்து ரெசிடன்ஸோட ஹெட் ஹேரின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது.
அந்த ஸ்டோரி வந்து ரிவீல் ஆனக்கப்புறம் தான் வந்து ஸ்மைலிங் X1 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.